வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் மெம்பர் ஆகிறதுங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து நம்ம லக்ஸுரி வீடுகள், ரெண்டல் வீடு, கல்யாண மண்டபம், இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டுறது, அது சம்மந்தமான பிளான்ஸு, அது சம்மந்தமான எஸ்டிமேட்டு, ரெக்குவயர்மெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து நான் அந்த ஜாயின்ங்கிற ராயல் மெம்பருக்காக வீடியோஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் வீடுகள் கட்டுறாங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்குது, அது என்ன ஷாப் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த ஜாயின் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அதில் ஒரு வீடியோவாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம சவுத் பேசிங் ஹவுஸ் பிளான் பார்க்க போகிறோம். அது நேற்று நான் போட்ட பிளானோடைய திசை திருப்பி பண்ணது தான். சில பிளான் வந்து எப்போதுமே அமையும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி பிளான் அமைஞ்சதுனால அதை நான் போடுறேன். இது வந்து 17x40 அப்படிங்கிறது பிளானோட சைஸ். இதுக்கு மேலே யார் இடம் வச்சு அந்த வீடை கட்டிக்கலாம். இப்போ அந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது தெற்கு பார்த்தா வாசப்பட்டுள்ள வீடு. தென்கிழக்கு பகுதியில் ஃபேசிங் தெற்கு அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்டில் என்ட்ரு ஆனோன்னா வரண்டா வருது. இது பார்த்தீங்கன்னா 5:30-11 அந்த மாதிரி ஒரு வரண்டா வருது. உள்ளர என்ட்ரு ஆனோன்னா பெரிய ஹாலு பார்த்தீங்கன்னா 12x15 அந்த மாதிரி பெரிய ஹாலு வருது. அந்த ஹால்லேயே நான் வந்து பாசேப்பில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து டாய்லெட் ஒட்டினாப்பில் ஒரு ஓரத்தில் தான் வரும். கொஞ்சம் ஏரியா தான் சலடாக வரும், அதுக்கப்புறம் கீழே உள்ள ஏரியா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி வரும். அதில் டிவி யூனிட்ஸு, ஷோகேஸு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 11x10 அந்த மாதிரி பெட்ரூம் வருது. அதுக்கு அட்டாச்சு கொடுத்து நெக்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன். அது வந்து ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கேன். கிச்சனுக்கு டைனிங் இடையில் வந்து வால் கொடுக்கல. நார்த் ஈஸ்ட்டில் வந்து டைனிங் வருது. பின்னாடி வந்து ஒரு 3 வந்து விட்டுருக்கேன். ஏன்னாக்கா வந்து யூட்டிலிட்டி ஏரியா, போர் வைக்கிறது, செப்டிடங்க வைக்கிறதுலாம் வைக்கிறதுலாம் அந்த மாதிரிலாம் பொரிஷன் பண்ணிக்கிறதுக்காக பின்னாடி வந்து ஒரு 3 விட்டுருக்கேன். மேலேறி வந்தோம்னாக்கா 16:30 அந்த மாதிரி ஃபேமிலி ரூம் வரும். இந்த பிளானில் வந்து 12:30 கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு டாய்லெட் வச்சு பழைய டிசைன் பண்ணியிருந்தால அந்த கணக்கு தான் இருக்குதுல. அந்த டாய்லெட் தான் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் கொண்டு போய் நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனால் அங்கே ஒரு 4.5+ இங்கே 12.5 மொத்தம் வந்து 17 வருது. 17x8 அந்த மாதிரி ஃபேமிலி ரூம் சைஸ் வரும். அதே மாதிரி கீழே உள்ள பெட்ரூம் தான் மேலேயும் வருது. பால்கனி ஃப்ரண்ட்டில் கீழே வரண்டா வந்ததில் பால்கனி வருது. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து கிச்சனும் டைனிங் இருந்த இடத்துல தான் வந்து இந்த பெட்ரூம் 3 வருது. அந்த மாதிரி அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் வந்து கட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து டாய்லெட்டோட வென்டிலேட்டருக்கும் ப்ளஸ் ஜன்னல், வீட்டோட ஜன்னலும் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த வீடு ரொம்ப பழைய வீட்டோட இந்த வீட்டுக்கு நல்லா கச்சிதமாக புரிஞ்சிருக்கு. இந்த பிளான், இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் எழுதுங்க. அது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானை கொடுத்துச்சுன்னா நான் அந்த வீட்டு பிளானை கண்டிப்பாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிளானை மற்றவங்களும் அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அதிகமாக ஓட்டிங் விடுவோம், அந்த லைக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நான் அந்த வீட்டை வந்து உடனடியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இது மாதிரி நான் வந்து கன்னியா 150 ஹவுஸ் பிளான் அப்படிங்கிற டைட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இது அப் டு நம்மளுடைய அந்த இயர் எண்டு வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் வீடு கட்டணும் ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இந்த வீட்டு பிளானை பயன்படுத்தி அவங்களுக்கு வீடு கட்டலாம். ஒருவேளை இந்த வீட்டு பிளானை பார்த்துட்ட பிறகு இது இவ்வளோ செலவாகுது, இந்த பிளானுக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி மல்டி பர்பஸாக அவங்களுக்கு நாலேஜ் வரும். அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களும் உறவினரும் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .in சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.